ஹாய், ஹலோ, வணக்கம், வித் வெல்கம் டு ஃபிலிம் டுடேவின் சினிமா டுடே. தோல்வி கொடுத்த பயத்தினால ஒரு இயக்குனர் ரொம்ப துவண்டு போயிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர் வந்து மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டு ஒரு விரக்தியில் இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி ஒரு பதிவையும் போட்டிருக்காரு. அதை பார்த்து ரசிகர்கள்லாம் வந்து கண் கலங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்மளுடைய இயக்குனர் செல்வராகவன் அவர்கள் தான். செல்வராகவனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு கஷ்டமான காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நானே வருவேன் திரைப்படத்தினாலும் ரொம்பவே நொந்து போயிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பகாசுரன் அப்படின்ற திரைப்படம் அவருக்கு ஒரே நம்பிக்கையாக இருந்தது, ஆனால் அதுவும் அவருக்கு சொதப்பிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது மோகன்ஜி இயக்கத்தில் சில வாரங்களுக்கு முன்பு வெளிவந்த அந்த திரைப்படம் பல விமர்சனங்களை சந்திச்சுது. அதுவும் செல்வராகவன் நடிப்பை வந்து கடுமையாக விமர்சிச்சுட்டும் வந்தாங்க மக்கள் எல்லாரும். இயக்குனராக மட்டும் இல்ல, நடிகராகவும் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் பேச்சுக்கள் பரவிட்டு வருது. இதனாலேயே ரொம்ப துவண்டு போன செல்வராகவன் இப்போ சோசியல் மீடியால ஒரு உருக்கமான பதிவையும் போட்டிருக்காரு. அது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுபவத்துல சொல்றேன், நல்ல நண்பர்களை மட்டும் யாரும் இழந்துடாதீங்க, எனக்கு நண்பர்களே கிடையாது அப்படின்னும், 23 வருடங்களாக வேலையை மட்டும் நான் தீவிரமாக பார்த்துட்டு இருந்தேன், அதை தவிர்த்து வேறு எதையுமே நான் யோசிச்சதே இல்லை, அதனாலேயே இன்றைக்கி நண்பர்கள் மற்றவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது, எனக்கு அந்த மாதிரி நண்பர்கள் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டிருந்தார். இதுக்கப்புறம் நான் எங்கே போய் நட்பை தேடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தார். அவருடைய இந்த பதிவை பார்த்து பலரும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் கூறிட்டு வராங்க. மேலும் ஒரு சிலர் வந்து எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாகவும் பார்த்துட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து அவர் நக்கலாகவும் கலாச்சிட்டு வராங்க. ஏன்னா செல்வராகவன் இயக்குனராக வந்த ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பலரும் வியந்து போகிற அளவுக்கு பிரம்மாண்டமான படங்களை எடுத்தார் அப்படின்னே சொல்லலாம். அதில் தனுஷை வச்சு காதல் கொண்டேன் அப்படின்ற திரைப்படம், அதுக்கப்புறம் 7G, ரெயின்போ காலனி உள்ளிட்ட இந்த திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வர வந்து ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான படங்கள் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் இயக்கிய 1001 அப்படின்ற திரைப்படம் வந்து பல விருதுகளையும் வாங்கி குவிச்சது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் தொடர்ந்து அவர் இயக்கிய சில திரைப்படங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல அப்படின்னே சொல்லலாம். அதனாலேயே வந்து அவருடைய கவனத்தை வந்து நடிப்பு பக்கம் திருப்பினாரு. அந்த வகையில தான் சாணி காகிதம், அதுக்கப்புறம் பீஸ்ட் அப்படின்ற திரைப்படங்கள் அவர் நடிச்சிருந்தாரு. நானே வருவேன் திரைப்படத்தில் கூட ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணியிருப்பாரு. இப்ப நடிப்புலாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி நம்மளுடைய இடத்தை பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனக்கோட்டையை கட்டியிருந்தாரு. ஆனா அதுக்கெல்லாம் முற்றுப்புலி வைக்கிற மாதிரி பகாசுரன் படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய செல்வராகவன் அவர்கள் இதுக்கப்புறம் இயக்குனராகவும் சரி இல்ல நடிகராகவும் சரி மறக்காம நம்ம ஃபிலிம் டுடே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.